கடலூரில் லஞ்சம் வாங்கியதாக வட்டார போக்குவரத்து அலுவலர் சுதாகர் மற்றும் இடைத்தரகர் சிவா ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். ஆர்டிஓ அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர்களிடமிருந்து 5,500 ரூபாய் லஞ்சப்பணம் மற்றும் கணக்கில் வராத பணத்தை கைப்பற்றியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? கௌரி, கடலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல பாத்தீங்கன்னா திடீரென லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து இந்த சோதனையில் ஈடுபட்டாங்க. இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா, வெங்கடாஜலபதி என்பவர் வந்து கழிவுநீர் அகற்றும் வண்டி வாங்கி சென்னையில வாங்கியிருக்காங்க. அந்த வண்டியை வாங்கின துப்பாடு அவர் நண்பர் செல்வராஜும் அவரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செல்வராஜ் வர முடியாத சூழ்நிலை, வெங்கடாஜலபதி வந்து வட்டார போக்குவரத்துக்கு வந்து இந்த வண்டியை வந்து பெயர் மாற்றத்திற்கும் எப்சி எடுப்பதற்கும் வந்து அவர் சுதாகர் ஆர்டிஓ சுதாகர் வந்து அனுமதி கேட்டிருக்காரு. அந்த நேரத்தில் அவர் வந்து இந்த பெயர் மாற்றத்துக்கு 5,500 ரூபா லஞ்சம் கொடுத்தா நாங்கள் உடனடியாக அதை செஞ்சு தரணும்னு சொல்லியிருக்காரு. இதனால வெங்கடாஜலபதி வந்து மன உளைச்சலுக்கான வெங்கடாஜலபதி கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு வந்து தகவல் சொல்றாரு. அவங்க சொன்ன அடிப்படையில் வந்து அவர் 5,500 ரூபா இந்த ரசாயன தடவிய நோட் எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்க வரும்போது அவர் சுதாகர் வந்து அதாவது இடைத்தரகர்கிட்ட வந்து இந்த பணத்தை கொடுங்க, சிவா என்பவர்கிட்ட பணத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் சிவா வந்து பணம் வாங்கிட்டு இங்கிருந்து கொண்டு போய் ஆர்டிஓட்ட பணம் 5,500 ரூபா கொடுக்க போகும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து அவரை வந்து கையங்கலமா கைது செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அலுவலகத்து சோதனை ஈடுபடும் போது கணக்கில் வராத 500,000 ரூபாய் வந்து இப்ப இருப்பதாகவும் அதை வந்து சரியான கணக்கு இல்லைன்னா அதையும் கைப்பற்றப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இதை பாத்தீங்கன்னா வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் லஞ்சம் வாங்கி இதுல பார்க்கும்போது அந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. கௌரி,